மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தரங்கம்பாடி கனமழையால் சம்பா நெற்பயிர்கள் நாசமாயின. முதல்வர் ஸ்டாலின் பாதிப்புகளை ஆய்வு செய்த பிறகும் இதுவரை உரிய நிவாரணம் வழங்கப்படவில்லை. உடனடியாக நிவாரணம் கேட்டு பி ஆர் பாண்டியன் தலைமையில் கொள்ளிடம் கடைவீதியில் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சீர்காழி மற்றும் தரங்கம்பாடி தாலுகாக்களை பேரிடர் பாதித்த பகுதியாக அறிவிக்க வேண்டும், பாதிக்கப்பட்ட ஒரு ஏக்கருக்கு தலா 30,000 ரூபாய் வீதம் நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர். தமிழக அரசாங்கம் மனசாட்சியே இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. வேதனை அளிக்கிறது. தினந்தோறும் போராட்ட களமாக மாறிவிட்டது. மாவட்ட நிர்வாகம் முற்றிலும் முடங்கி போயிருக்கிறது. தமிழக அரசு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்குவதற்கான எந்த நடவடிக்கையும் எந்த ஒரு அறிவிப்பையும் செய்யாமல் மௌனம் காக்குது, வேதனை அளிக்கிறது, விவசாயிகள் வயிற்றில் அடிக்கிறது. இந்த போராட்டத்தால் சென்னை நாகை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் வரிசையாக நின்றன.